ஒரு புரட்சி டைமில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் தான். அப்போது நம்ம கட்சி இப்போ பார்த்துருந்தா இப்போ கோயம்புத்தூரில் மதுரையில் திருச்சியில் தமிழ்நாடு எங்கே பார்த்துருந்தாலும் பெரிய பெரிய ட்ரேட் யூனியன் நேதாக்கமாக ட்ரேட் யூனியன் இருந்தது இல்லையா. அங்கே எல்லாம் எம்பி எலெக்ஷன் இல்லாமல் தேர்தல் எம்பி வெற்றி பண்ணி எம்பிஸ் எல்லாம் இங்கே தயார் பண்ணியது. அங்கே அஞ்சு இடங்கள் இருந்தது மெரிய பெரிய தொழிலாளி வர்க்க சென்டேஷன். ஆனால் அப்போ என்ன அந்த தொழில் ட்ரேட் யூனியன் கட்ட டைமில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பேசுறது ட்ரேட் யூனியன் கட்டி நம்ம தொழிலாளி வர்க்கத்தை தயார் பண்ணி நம்ம புரட்சியிலே வெற்றி அடைஞ்ச புரட்சியிலேயும் போகிறது அந்த மாதிரி பேசியிருந்தது பி ராமமூர்த்தி ஜீவானந்தம் எல்லாம் அந்த மாதிரி பேசி மக்களை எல்லாம் அணிதிருட்டி அப்போ நம்ம ஜெயிச்சு போ முன்னால் போய் கொண்டு இருந்தது. ஆனால் அங்கே பி ராமமூர்த்தியில் இறந்தது அவர் இறப்புக்கு முன்னாடி இறந்து போகிறதுக்கு முன்னாடி அப்பவும் இந்த சூழ்நிலை மாற்றப்படுறது ஏன் ட்ரேட் யூனியன் கட்டுறதுக்கு கம்யூனிஸ்டர்கள் கூட போகிறது ஓட்டு பண்ணுறது யாருக்கு புதுசாக கட்சியில் போட்டு அந்த மாதிரி மாற்றி சேஞ்சு பண்ணுற மாற்றம் வர்றது அது இப்போ ஜாஸ்தி ஆகுது. அப்போ நம்ம பொருளாதார விஷயங்களை பற்றி பேசி எக்கனமிசம் ஜாஸ்தி ஆகிறது. அதனால தான் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பொருளாதார வாதம் மேலே வந்துச்சு. ஒரு பக்கம் தொழிற்சங்கம் கட்டுறது மறுபக்கம் புதுசாக கட்சிகள் ஓட்டு போடுறது இது போல் வந்து ஒரு வகையான வந்து தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் உயர்த்தி கொடுக்குறத ஒரு கண்ணோட்டத்தில் பேசுறது இது மாதிரி பொருளாதார வாதம் தான் அடிப்படையான புரட்சி கண்ணோட்டங்களை கைவிடுறது. இப்போ புரட்சிக்கு முன்னாலே கம்யூனிஸ்ட் கட்சிகளின் திருப்பு வாதம் வர்றது இந்த பொருளாதார வாதம் வழியாக பொருளாதார வழியும் பார்லமெண்டரி வாதம் பொருளாதார வாதம் வழியாக திருப்பு வாதம் வர்றது அவங்க மாசத்துட்டு முதலாளித்தையும் போகணும். அதே மாதிரி புரட்சிக்கு அப்புறம் பாட்டாளர்களின் தலைமையில் கலாச்சார புரட்சி நடத்தாமல் இருந்தால் கலாச்சாரத்தில் சிந்தனையில் சேஞ்சு வராமல் இருந்தால் சிந்தனை மாற வேண்டியது சிந்தனை மாறுறதில்லை. பழைய சிந்தனை இருந்தால் என்ன வரும் பின்னால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க. அப்போது கலாச்சார புரட்சியை பற்றி சீனாவின் அனுபவங்களின் அடிப்படையை பார்த்துருந்தால் புரட்சிக்கு அப்புறமல்ல புரட்சிக்கு இப்புறவும் கலாச்சார புரட்சி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன் ஒரு நம்ம பேசியது மேற்தட்ட கீழே அடிப்படை இவருடைய ஃபவுண்டேஷன் இது ஒரு கெட்டிடம் பொழிக்க வேண்டியது. இப்போ இந்தியாவில் இருக்கும் சிஸ்டத்தை பொழிச்சு தான் புதிய சிஸ்டத்தை கட்ட வேண்டியது இல்லை. இந்தியாவில் ஒரு சிஸ்டம் இருக்கிறது சிஸ்டம்னா அமைப்பு ஒரு அமைப்பு இருக்கிறது இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்கிறது அது ஆரிய அமைப்பு அமைப்பு பெரிய முதலாளிகள் பெரிய விவசாயிகள் அமைப்பு தான் அது அமைப்பு ஏகாதிபத்தியத்துக்காக வேலை செய்யறது. இந்த அமைப்பை உடைச்சு அது அந்த இடத்துல புதிய அமைப்பு கட்ட வேண்டியது இல்லையா. அப்போ அந்த அமைப்பு உடைக்கிறத எப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஒரு மேடை உடைக்கிறதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா மூலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சிந்தனையில் சிந்தனை சேஞ்ச் பண்ணுறது அந்த பாட்டு தான் செய்யுது. அப்போ சிந்தனைக்கு எதிராக படுறது தாமல் நாள் இன்னும் செய்ய முடியாது. இப்போ நம்ம கட்சியில் என்ன பேசியிருந்தது நாங்கள்லாம் நான் சிபிஐயில் ஜோயின் பண்ணியது 1956 1956 நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் மெம்பராக கேண்டிடேட் போகிறேன். அப்போ அங்கே நான் கட்சி தலைவர்கள் ஜாதி அதெல்லாம் போயிடும் புரட்சிக்கு அப்புறம் எல்லாம் போயிடும் பெண்கள் விஷயம் அதை புரட்சிக்கெல்லாம் புரட்சிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் எல்லாம் புரட்சிக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படி தான் பேசுறது என்ன வந்தது புரட்சிக்கு அப்புறம் ஒன்றுமே சரியாகிறது இல்லை. அப்போ எல்லாம் இருக்கிறது. அப்போ இதை இப்போ எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம லீடர்ஷிப் தயார் பண்ணிருக்கோம் தயார் ஜாதிக்கு எதிராக கலாச்சாரத்துக்கு எதிராக பெண்கள் விடுதலைக்காக போராடுறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தயாராகிறதில்லை. அதனால சிந்தனையிலே சேஞ்ச் வர்றதில்லை. சிந்தனை சேஞ்ச் வராதிருந்தால் அந்த பழைய சிந்தனை இருக்கும். அப்போ ஒரு புரட்சி இருந்தாலும் வந்தாலும் புரட்சியை காப்பாற்ற முடியாது. இப்போ கியூபா மாதிரி நாடுகள்லாம் பெரிய அளவில் புதிய புதிய சிந்தனையை பற்றி டிஸ்கஷன் நடந்தது. அப்படி யாரும் சீனாவும் கியூபா மாதிரி நாடுகளிலும் இப்போ முதலாளித்து ஆதிக்கம் வந்து இருந்தீங்க. அப்போ நீங்கள் சிந்தனையை மாற்றாமல் புதிய சிந்தனை பெற வேண்டும். உதாரணமாக இப்போ நிலப்பிரபுத்தத்தை எதிர்த்து யூரோப்பில் முதலாளித்த புரட்சி நடக்கிறது நீங்கள் தெரியும். நிலப்பிரபுத்தத்தை எதிர்த்து யூரோப்பில்
முதலாளித்த புரட்சி நடக்கும். ஆனால் அந்த முதலாளித்த புரட்சி அடிப்படையில் நடந்தது. அப்போ இப்போ நீங்கள் யூரோப்பில் போயிருந்தால் யூரோப்பிய சமூகத்திலே நிலப்பிரபுத்த சிந்தனையை பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களில் ரிமோட் ஏரியா இல்லையா அப்படி. ஆனால் யூரோப்பிலே முதலாளித்த சிந்தனை இல்லை, சாரி நிலப்பிரபுத்த சிந்தனை இல்லை, முதலாளித்த சிந்தனை. இப்போ முதலாளித்த சிந்தனையிலும் பெண்கள் மேலே சுழல் நடக்கிறது. அப்படி ஆனாலும் பெண்களுக்கு நிறைய அளவில் அதிகாரம் இல்லை. இப்போ என்ன வந்திருக்கேன், ஃபின்லாண்டு மாதிரி நாடு, ஃபின்லாண்டு கேட்டிருக்கா, சின்ன நாடு யூரோப்பில், ஃபின்லாண்டு மாதிரி நாடு உலகத்திலே யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர், ரொம்ப மிக இள வயதில் பிரைம் மினிஸ்டரான ஒரு ஃபின்லாண்டு யார், ஒரு பெண்கள், ஒரு பெண்கள் பிரதானமந்திரி இருக்காங்க. அங்கே அஞ்சு தோழர்கள் இருக்கிறது கேபினெட்டில், மந்திரிமண்டலத்தில் மினிஸ்டர்ஸ் அஞ்சும் பெண்கள் தான். ஃபின்லாண்டு ஒரு உலகத்தில் ஒரு நாடு இருக்கிறது, யூரோப்பில் ஒரு நாடு இருக்கிறது, அங்கேயும் 50% மெயில்ஸ், 50% ஃபீமேல்ஸ் தான், 50% பெண்கள், அங்கே தான் ஆண்கள். அப்படி ஆனாலும் அங்கே கேபினெட்டில் மந்திரி சபையில் எல்லாம் பெண்கள் தான், அஞ்சு பெண்கள், பிரதான மந்திரியும் பெண்கள், மந்திரிமாரி பெண்கள். அப்படி இருக்கிறது ஏன் அங்கே எல்லாம் கட்சியிலாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலாம் 50% ஜாஸ்தி, கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாம் மற்ற கட்சிகளெல்லாம் பெண்கள் இருக்கிறது. இப்போ நமக்கு அது பற்றி ஒரு கனவு காண முடியாது, அந்த அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்ம பின்னாலே இருக்கு. ஏன் கம்யூனிஸ்டுகள் வேலை செய்கிற டைமில் இந்த விஷயத்தை பற்றி சரியான ரீதியில் டிஸ்கஸ் பண்ணுறதில்லை. எப்படி பெண்களை கொண்டு வர முடியும், பெண்கள் விடுதலை, பெண்கள் விடுதலை விஷயம் எடுக்காமல் பெண்களை கொண்டு வர முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் கிச்சன் வேலை செய்கிறதுக்காக, மற்ற வேலை செய்கிறதுக்காக பெண்களை வச்சிருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெண்கள் வராது. வந்திருந்தாலும் கம்யூனிஸ்ட் விடுதலை சிந்தனை ஆகிட்டு முன்னாடி போக முடியாது, பெண்கள் விடுதலை சிந்தனை முன்னாடி போக முடியாது. அப்போ பெண்கள் இருந்தாலும் பெண்கள் மேலே பின்னோக்கம், இது பேக்வேர்ட் ஐடியாஸ், அது ஒரு பிற்போக்கான கண்ணோட்டங்கள், பிற்போக்கான கண்ணோட்டங்கள் இருக்கு, அதை உடைக்க வேண்டியது. அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்காக கலாச்சார புரட்சி விஷயத்தை. அப்போது 1980களில் சிபிஎம் புனரமைப்பு விஷயத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இனி ஒரு சின்ன விஷயங்கள், இப்போ கட்சியில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய அளவில் இல்லை, சிறிய குரூப்புகள் இருக்கேன். ஒரு நோய் என்ன நோய், எம்எல்ஏக்குள்ள ஒரு பெரிய அளவுக்கு நோய், கம்யூனிஸ்ட் கட்சியில் அண்டர்கிரவுண்ட் ரகசியம், கட்சி ரகசியம் என்ற ஒரு நோய். சில நோய்கள் சொல்கிறது, கட்சி தலைமையில் பேர் போலும் வெளியில் பேச முடியாது, கட்சி தலைவர் பேர் போலும் வெளியில் பேச முடியாது, நம்பர் பேசுவார். கட்சி தலைவர் பேரெல்லாம் யாருன்னு தெரியாது, அந்த தலைவருக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. தோழர் ஒன்று வராரு, தோழர் ரெண்டு வராருன்னு தெரியும், அந்த ஒன்று வராரு ரெண்டு வராருன்னு யாருக்கும் தெரியும். அப்போ வடக்கே இந்தியாவில் சிஎல்ஐ பாதிக்க கொடுத்துருக்கா, கம்யூனிஸ்ட் லீக் ஆஃப் இந்தியா எம்எல்ஏ வந்துருக்கு. வட இந்தியாவில் கம்யூனிஸ்ட் லீக் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு, அதில் பல்வேறு குரூப்புகளாக பிரிஞ்சது. அது கெட்டது 1978 அந்த அமைப்பு 78 கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 6-7 குரூப் ஆச்சு, நச்சு குரூப்பாக பிரியும். ஆனால் எல்லா குரூப்பும் ஒரு விஷயம் தான், எல்லாம் அன்ற கொண்டே இருக்கு. அவங்க சில குரூப்புகள் வாய்ந்த பேச்சுவார்த்தை நடத்தி, பேச்சுவார்த்தை எல்லாம் ஏற்றுக்கணும். எஸ் கரெக்டாக நம்ம யூனிச்சி கொண்டு வர முடியும். ஆனால் லாஸ்ட் குவஸ்டின், கட்சி எப்படி இருக்கு, கடைசியான கேள்வி, கட்சி எப்படி இருக்கு. அப்போ அவங்க என்ன, கட்சி அண்டர் கிரவுண்ட், நீங்கள் கட்சி அண்டர் கிரவுண்ட் இல்லை, நீங்களை பற்றி நீங்கள் கன்வென்ஷன் கட்சியின் ஜெனரல் செக்ரட்டரி, நீங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் கட்சியில் எங்கள் ஆஃபீஸில் வந்துருக்கிறது, எப்போவும் நீங்களே பொக்கி கொண்டு போக முடியும், அப்படி கட்சி எங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிறது. அப்போ நான் கேட்டது, அப்படி கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ரகசியமான இருக்க வேண்டியது எங்கே சொல்லியிருக்கேன், யார் சொல்லியிருக்கேன், அந்த மாசத்தில் அப்படி சிந்தனை இருக்கா, மாசத்தில் இருந்துச்சு அப்படி சிந்தனை இல்லை. இது எங்கே இருந்து சிந்தனை வந்தது, இது பெட்டி பூர்ஷா குறுங்குழுவாகும், இது ஒரு குட்டி முதலாளித்துவ குறுங்குழுவாகும், இதான் இந்த கட்டடத்துக்கு ஒரு குட்டி முதலாளித்துவ குறுங்குழுவாகும். அவங்க நினைக்கிறது தான், நான் தான் எல்லாம் நான் போயிருந்தா எல்லாம் போயிடும், அப்படி அல்ல. நான் போயிருந்தாலும் இனியும் தொடர்கிறேன், நான் வேற என்ன தோடரை, நிறைய தோடரை தயார் பண்ணுறத, ஒரு தோடர் போயிருந்தாலும் வேறு தோடர் வர்றது. அப்படி ஆனாலும் ஒரு கட்சி மலையிலும் பேசியது, ஒரு போல்சபை கட்சி எப்படி மாற்றி இருக்க வேண்டியது, கட்சி போல்சமை கட்சி
ஓப்பன் அண்ட் சீக்ரெட், லீகல் அண்ட் இல்லீகல், எந்த வேலையும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டியது. அதான் கமிஷன். போல்ஷிவிக் கட்சி என்பது வெளிப்படையானதும் ரகசியமானதும் சட்டவிரோதமானதும் சட்டபூர்வமானதும் எல்லா வடிவங்களிலும் வேலை செய்வது தான் போல்ஷிவிக் கட்சி. உதாரணம் நமக்கு அனுப்பி வரீங்க, நீங்கள் கேட்டிருக்கோம் பெங்காலத்திலே ஒரு போராட்டம் நடந்தது, பாங்கர் போராட்டம், பாங்கரில் ஒரு போராட்டம், சின்ன போராட்டம் தான், ஒரு அஞ்சு கிராம அஞ்சு கிராமங்கள், ஒரு ஒரு முன்னூறு ஒரு பஞ்சாயத்திலே பகுதி இடம் அஞ்சு கிராமங்கள், அங்கே ஒரு கிரிட் லைன் கொண்டு வர, ஒரு உயர்மின்னழுத்த கோபுரம் கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு எதிரான போராட்டம். அப்போ கிரிட் லைன் கொண்டு வரதுக்கு அப்புறம் மக்களோட கேட்காமல் அந்த கிரிட் லைன் கொண்டு வரது, அந்த இடத்துல சின்ன சின்ன விவசாயிகள் தான் ஜாஸ்தி, ஒரு பீகா பீகா சார் 20 செண்ட் அந்த மாதிரி, ஒரு பீகா 2 பீகா அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள், அரை ஏக்கர் கால் ஏக்கர் மாதிரி நிலம் இருக்கும் சின்ன சின்ன விவசாயிகள். அப்போது அந்த இடங்களில் அந்த இடத்துல அது மட்டும் இல்லை, அங்கே செடி செடி இப்போ கால் வச்சிருந்தால் ஒரு 5 அடி சாதிச்சு போகும், அந்த வந்து செடி இருக்கும், அதான் கால் வைத்தால் அந்த அளவுக்கு வந்து அது வந்து கீழே போகக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேரும் சகதியமாக வளர்ந்து போகுது. நிறைய குளங்கள் இருக்கிறது, குளங்கள் எல்லாம் மீன் வளர்த்து, அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் கிரிட்டு வந்திருந்தால் அதுவும் எங்கள் இந்தியாவிலேருந்து பங்களாதேஷுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறதுக்காக கிரிட் லைன் வரும், அது ஜாஸ்தி வோல்டேஜ் இருக்கிறது, அந்த வோல்டேஜிலே கரண்ட் போயிருந்தால் மீன்கள் செத்து போகிறது, குழந்தைகளுக்கு ஒரே ஷோக் அடிக்கும், அந்த மாதிரி சூழ்நிலை அடிக்கும். இதொன்னும் பார்க்காமல் இங்கே டவர் கட்டுறது, டவர் கட்டியிருந்தால் ஒரு கால் ஏக்கர் இருக்கும் நில, ஒரு சின்ன விவசாயிகள அரை பகுதி நிலம் போயிடும், அந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கிறதில்லை. அப்போ அதை போ பைஃபோர்ஸ் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிச்சு இடத்தி ஆக்கிரமிச்சு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு காண முடியும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வரதுல வரதுக்கு அப்புறம் இப்போ அங்கே முதல்ல சிபிஎம் இருந்தது, சிபிஎம் சிபிஎம்ஏ விட்டுட்டு மக் அவங்க கேரளா திரிணாமுல் காங்கிரஸ் அந்த இடங்களில் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாலே இருந்து பிறந்தது, அந்த இடத்துல முதல்ல சிபிஎம் இருந்தது, அந்த சிபிஎம் இருந்த இடத்துல இருந்து சிபிஎம் எல்லாம் இப்போ ஓடி போயாச்சாங்க திரிணாமுல் வரதுக்கு அப்புறம், இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்லேயே போயாச்சு, இல்லைங்கள் பிஜேபியிலேயே போயாச்சு சிபிஎம் கேரளா. அப்போ அந்த இடத்துல அதுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு மக்கள் தயார், தலைமை கொடுக்கறது யாரும் இல்லை. இப்போ நம்ம நம்ம கட்சி நம்ம கமிட்டி தங்காலத்தில் சின்ன கமிட்டி, அப்போ அப்படி ஆனாலும் அவங்க நமக்கு தொடர்பு பார்த்து நீங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுக்க முடியுமா கேட்டு, சரி நம்ம 2 தொடர் போய் தொடர் அலி சக்கரவர்த்தி சர்மிஷ்டா அலி சர்மிஷ்டா தோட்டம் போய் ஸ்டடி பண்ணியிருக்கோம், ஸ்டடி பண்ணிட்டு போராட்டம் நடத்த வேண்டியது, போராட்டத்தில் ரெடி, அவங்கள அமைப்பு கட்டியது, சுற்றுச்சூழல் விஷயங்களிலும் கமிட்டி ஃபார் லேண்ட் அண்ட் கிரில்லனுக்கு எதிராக ஒரு மக்கள் கமிட்டியை தயார் பண்ணுறாங்க, நிலத்துக்கான மக்கள் போராட்டம் என்ற முறையில் நம்ம வந்து அந்த உயர்மின் நிலத்து கோபுரத்துக்கு எதிரான போராட்டம் தொடங்கணும். அப்போ போராட்டம் ஸ்டார்ட் பண்ண டைமில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திரிணாமுல் மம்தா பானர்ஜி அங்கே ரவுடி மாதிரி சிபிஎம் எதிராக இப்போ சிபிஎம் அவங்களாக போராட்டம் நடத்தது அதெல்லாம் பேப்பர்ஸில் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் போராட்டம் நடத்துகிறீங்க அங்கே டிஎம்சி குண்டாகலீங்க, டிஎம்சி குண்டாஸ் அவங்கள் போம்பை தோக்கெல்லாம் வச்சு மக்கள் மேலே ஆக்கிரமம் நடத்துறாங்க, நீங்கள் இதை அக்செப்ட் பண்ண வேண்டியது, அப்படி அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் மேலே நம்ம ஒடுக்குமுறை நடத்துகிறேன் அந்த மாதிரி ஒரு தோழர் ஒரு விஷயத்த மாநிலத்தில் சொல்லிட்டாரு, அவங்க வந்து குண்டு அந்த திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் எல்லாமே குண்டு துப்பாக்கியெல்லாம் வச்சு இந்த மக்களை வந்து நீங்கள் இது இதை ஒத்துக்கலன்னு சொன்னால் உங்கள் மீது வந்து நாங்கள் இந்தளவு தாக்குதல் நடத்தோம்னு சொல்லி மிரட்டினாங்க. அப்போ ஒரு பெரிய கூட்டம் நடக்கும், பெரிய கூட்டத்தை மேல் போலீஸ் ஃபயரிங் நடக்கிறது, 3 தோழர்கள் இறந்து போகும். 1917 ஜனவரியில் போலீஸ் ஃபயரிங் நடக்கிறது, அந்த போலீஸ் ஃபயரிங்கில் 3 தோழர்கள் இறந்து போகும் தேர்தலால். அப்போது அதுக்கு மேலே 1000-1500 போலீஸ் வந்துட்டு வில்லேஜை கவர் பண்ணி மக்கள் மேலே தாக்குதல் மட்டுமல்ல வீடுகள் போய் பெண்களை பிடிக்கிறது அதை மாதிரி எல்லாம் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மக்கள் அதை எதிர்த்து இவங்களை தூக்கி வெளியில் விட்டு பேரிகேடு கட்டு
பெரிய மக்கள் ஒரு பெரிய போலீஸ்லாம் அடித்து துரத்திட்டு ஒரு பெரிய தடுப்பு அரணமிச்சிட்டாங்க. கல் தடி எல்லாமிச்சு பாரிக்கேடு கட்டி இந்த அஞ்சு கிராம பகுதிக்கு கிராமங்களுக்கு கொஞ்சம் வெளி வெளியில் விட்டாச்சு. குண்டர்களை இந்த போலீஸ் எல்லாம் பாரிக்கேடு வெளியில் நம்ம தோழர்களும் மக்களும் பாரிக்கேடு இல்லை. இது 2 வருஷம் இந்த போகிறாங்க. இந்த 2 வருஷம் போராட்டத்தில் அலி சக்கரவர்த்தி தலைமை கொடுத்தது, அதுக்கிடையில் சர்மிஷ்டா அரெஸ்ட் ஆகிறது, ஜெயில் போகிறது, யூஏபிஏ மற்ற தோழர்களை அரெஸ்ட் ஆனது, யூஏபிஏ அதை தோழர்களை பார்க்கறதுக்கு நான் போனட்டாவே என்ன கொக்கி எடுத்துகிட்டு போயாச்சு. தோழர்களை பார்க்க போகிறதுக்கு இவர் தோழர் கல்கத்தாவோட போலீஸ் தோழர் இவர் கடத்திட்டு போயாச்சு. அப்படியெல்லாம் நடக்கிறது, அப்படி அது போராட நடக்கிறது. அலி சக்கரவர்த்திக்கு உள்ளே இருக்குது, அப்போ வெளியில் பார்க்க முடியும். அலி சக்கரவர்த்தி அங்கே கிராம பகுதியில் போய் மக்கள் கூட்டம் நடத்துறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அரசியல் விஷயங்களை பற்றி பேசுறது, அமைப்பு திகட்டுறது எல்லாம் பார்க்க முடியும், ஆனால் அரெஸ்ட் பண்ண முடியல. அப்போது அவங்க அண்டர் கவுண்ட் தான், அது ஒரு அண்டர் கவுண்ட் தான். அந்த அண்டர் கவுண்ட்ல இருந்து 2 வருஷம் தலைமை கொடுத்து அந்த போராட்டம் வெற்றியாகும். இப்போது இந்தியாவில் முதல் முதல் ஆகிட்டா கூடிய கரெக்ட் அக்ரிமெண்ட் பண்ணது இந்த தமிழ்நாட்டில் நிறைய கிரில்லை போயிருக்கேன், எங்கேயும் பார்த்துருந்தாலும் எங்கேயும் காம்பன்சேஷன் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே காம்பன்சேஷன் கிடைச்சது, எங்கெல்லாம் டவர் கட்டியிருக்கேன் அங்கெல்லாம் காம்பன்சேஷன் கிடைச்சது மட்டுமல்ல, எங்கெல்லாம் லைன் போகிறது அது கீழே காம்பன்சேஷன் கிடைச்சாச்சு. இந்த விஷயத்தை பார்க்க முடியும், தமிழ்நாட்டிலும் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் நிறைய கிரில்லைன் இல்லையா, இந்த கிரில்லைன் கீழே மக்கள் நிலம் இல்லையா, நிறைய காம்பன்சேஷன் கொடுக்கறது இல்லை. 85% காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது அந்த நிலத்துக்கு, லைன் கீழே போகிறது லைன் கீழே இருக்கிற நிலத்துக்கு 85% காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது கிரில்லை காம்பன்சேஷன். அது மட்டுமல்ல எங்கெல்லாம் லைன் இது டவர் கட்டுறது அந்த 100% காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது. அந்த மாதிரி எக்ரிமெண்ட் வைக்கிறது. அது மட்டுமல்ல இந்த தாக்குதல் நடத்துகிற டைமில் பல்வேறு வீடுகளுக்கு டேமேஜ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு முடிவாயிடுச்சு. அப்போ நான் ஏன் பேசுறது, சீக்கிரத்தை ஓப்பன் லீகல் இல்லீகல் இதெல்லாம் சூழ்நிலை அடிப்படையில் ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி எடுக்க வேண்டிய விஷயங்கள். அது கட்சியில் ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி வச்சு சீக்கிரட்டாக இல்லையா அது தப்பான கண்ணோட்டம், அது மார்க்சிஸ்ட் கண்ணோட்டம் அல்ல. ஏன் தலைவர் அல்ல மக்கள் தான் பொறுத்து நடத்துறது, தலைவர் தலைமை தாண்ட முடிய வேண்டியது, ஆனால் தலைவர் அல்ல மக்கள் பொறுத்து நடத்துறது, பொறுத்து நடத்துறது மக்கள். மக்களுக்கு தலைவருக்கு தலைமை தாண்டும் தொடர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அப்படி ஆனாலும் மக்கள் தான் போராட்டம் நடத்துறது, மக்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் கட்சி கட்ட வேண்டியது. அப்போ இந்த சீக்கிரட்டு இதெல்லாம் யாந்திரிகமான கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டத்தை எதிர்க்க வேண்டியது. அப்போது பல்வேறு சிந்தனை இருக்கிறது இந்த கம்யூனிஸ்டத்தில், ஆனால் அடிப்படையான மற்ற விஷயம் இருக்கிறது. உதாரணமாக இப்போ ஜனநாயக கட்சிக்குள்ளே ஜனநாயகத்தை பற்றி பேசுது, மக்களுக்கிடையே ஜனநாயகம் எப்படி வரும், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. இப்போ புரட்சி நடந்த நாடுகளெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி தான், புரட்சி நடந்த எல்லா நாடுகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் வேறு கட்சி இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி அதை பற்றி சிந்தனை செய்திக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது இந்தியாவில் புரட்சி நடந்திருந்தால் புரட்சிக்கு அப்புறம் எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இருக்குமா, மற்ற யாரும் இருக்கணும் இல்லையா, அப்புறம் சிந்திக்க வேண்டியது இல்லையா, இதை பற்றி நான் சிந்திக்க வேண்டியது. புரட்சி நடக்கும், ஏன் புரட்சியை பற்றி நம்ம கனவு காணுறது இல்லையா, புரட்சியை பற்றி கனவு காணாமல் கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்படி இருக்க முடியும், நம்ம புரட்சிக்காக வேலை செய்யறது, புரட்சியை கனவு காணுறது, புரட்சிக்காக வேலை செய்யறது. அப்போ புரட்சி எப்படி நடத்துறது, புரட்சிக்கு அப்புறமும் எப்படி புரட்சி எடுத்து முன்னால் கொண்டு போக முடியும், சோவியத் யூனியன் சீனாவிலாம் திரிய போகிறது, அப்போ அந்த திரும்பி போகிறது, அதன் அனுபவங்கள் எடுத்து இனி முன்னால் போகிறதுக்கு வேலை செய்ய வேண்டியது புதுசான கண்ணோட்டம் தேவை, ஜனநாயகத்தை பற்றி வளர்ச்சியை பற்றி எல்லாம் புத்தான கண்ணோட்டம் தேவை. அப்போது அந்த விஷயங்களெல்லாம் முன்முயற்சி எடுத்து மதிப்பீட்டை நடத்தி போக வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ உதாரணமாக நம்ம கட்சி லக்னோவிலே பார்ட்டி காங்கிரஸ் 10வது பார்ட்டி காங்கிரஸில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியது, ரெசல்யூஷன் அது தீர்மானம் என்ன தீர்மானம், அந்த தீர்மானத்தில் பேசியிருக்கேன் இந்து வரைக்கும் இன்னும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்ன அனுபவங்களோட கலந்து போயிருக்கேன், அந்த அனுபவங்களை பற்றி ஒரு மதிப்பீடு நடத்தி அது சரியான விஷயங்களை எடுத்து தப்பான விஷயங்களை தூக்கி எறிஞ்ச சரியான வழியில் முன்னால் போகிறதுக்கு நம்ம தத்துவார்த்த போராட்டம் நடத்த வேண்டியது. அந்த தத்துவார்த்த போராட்டத்தை மக்களுக்கிடையில் எடுத்து கொண்டு போக வேண்டியது. அதுக்காக ஸ்டடி கிளாஸ் பார்ட்டி ஸ்கூல்லாம் நடத்த வேண்டியது, பார்ட்டியில் பார்ட்டி ஸ்கூல் இல்லாமல்
தத்துவார்த்த போராட்டம் இல்லாமல் கட்சியின் தோழர்களை தயார் பண்ணாமல் லீடர் மட்டும் தெரியும் மற்றும் மக்களுக்கு தெரிய வேண்டாம் இது பேசுகிற தப்பு. லீடர் மாதிரி மக்களுக்கும் எல்லாம் தெரிய வேண்டியது. அப்படி மக்களை முன்னாடி கொண்டு வரையா அப்போ தான் இந்த சிந்தனையை மாற்றுறதுக்கு ஒரு இந்த முதலாளித்த சிந்தனையில் இருந்தால் ஏகாதிபத்திய சிந்தனையில் இருந்தால் ஒரு சோசியல் சிந்தனையிலேக்கு மாற்றம் கொண்டு வர இல்லையா. அந்த மாற்றம் அப்போ தான் வர முடியும். இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி பார்த்தாமல் மட்டும் நம்ம முன்னாடி போக முடியும். அப்போது இந்த மாதிரி பார்த்த கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்கிறத மக்களுக்குள்ளே ஜனநாயகத்தை பற்றி மாஸ் ஆர்கனைசேஷன் எப்படி கட்ட வேண்டியது, பகுஜன இயக்கங்களை எப்படி கட்ட வேண்டியது, வர்க்க இயக்கங்கள் எப்படி கட்ட வேண்டியது, அதுக்குள்ளே ஜனாதிபத்தி எப்படி, அதுக்கு இப்போ தெரியுமே டியூசே இருக்கீங்க, டியூசே போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு தோடராக வேலை செய்யறது, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தோடராக வேலை செய்யறது, அங்கே போய் கட்சி நிர்ணயம் எப்படி அப்படி நீங்கள் வேலை செய்ய முடியாது சொல்ல முடியாது. டியூசி என்ன முடிவு எடுக்கிறது, டியூசி தான் முடிவு, அதை ஹெல்ப் பண்ண முடியும். கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதில் இருக்கிறது அவங்களவங்களே அரசியல் கண்ணோட்டம் கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டியது, அல்லாத ஆர்டர் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு சிந்தனை ஜனநாயக சிந்தனை கொண்டு வேண்டும். ஆ ஜனநாயக சிந்தனை இல்லாமல் முன்னால் போக முடியாது. லாஸ்ட் விஷயம் அதிகாரம் என்ன, இப்போ அதிகாரம் என்ன, அதிகாரம் பவர், அதிகாரம் எங்கே இருக்கு, அரசியல் அதிகாரம் எங்கே இருக்கிறது, இன்றைக்கி இந்தியாவில் அரசியல் அதிகாரம் எங்கே இருக்கிறது, ஆளுங்களுக்கு ஆளுங்களுக்கும் இப்போ இன்னைக்கு சூழ்நிலை மோடி தலைமையில் ஒரு ஃபாசிஸ்ட் ஆட்சி இருக்கிறது இல்லை, அவங்க கையில் இருக்கிறது, டெல்லியில் இருக்கிறது மத்திய குழு கையில் அதிகாரம் இருக்கிறது. அது முன்னாடி 70 புதிய 47 அப்புறம் ஏது கவர்மெண்ட் இருந்தாலும் அதிகாரம் எல்லாம் டெல்லியில் வருது. முதல்ல அப்படியே இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது. இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு முன்னால் வர டைமில் 1950 கேள்வி விஷயம் ஒரு ஸ்டேட் விஷயமாக இருக்கு, மாநில விஷயமாக இருக்கு. கல்வி என்பது ஒரு மாநில விஷயமாக இருக்கு. ஆனால் இப்போ என்ன, அது டைல்யூட் பண்ணி அது நிறுத்தி போக வச்சு இன்னைக்கு வந்து அது ரெண்டும் சேர்ந்து அது மத்திய அரசு பட்டியல் பொதுப்பட்டியல் இப்போ கன்கரண்ட் மாதிரி இப்போ வந்திருக்கேன். எல்லாம் சென்ட்ரல் நின்றேன். இப்போ புதுசான ஒரு கல்வி கண்ணோட்டம் வந்திருக்கேன். டிராஃப்ட் நியூ எக்கனாமி பாலிசி வந்திருக்கேன். இப்போ புதிய கல்விக் கொள்கைங்கிறது முழுக்க இப்போ கன்கரண்ட்லையும் இல்லை, அது முழுக்க மத்திய கையில் மத்திய அரசு மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் தலைமையில் கொண்டு வந்திருக்கேன். கேள்வி எல்லாம் ஆர்எஸ்எஸ் தலைமையில் கொண்டு வரதுக்கு இந்த கல்வி பாலிசி முன்னால் வச்சிருக்கேன். அப்போ அரசியல் திட்டத்திலும் எல்லாம் மாற்றம் வருத்தி எல்லா அதிகாரமும் ஆல் த பவர் டு சென்டர் அந்த மாதிரி வரது. அப்போ நம்ம என்ன சுலபம் வைக்கிறது, கம்யூனிஸ்ட் என்ன சுலபம் வைக்கிறது, கோஷம் வைக்கிறது. பாரிஸ் கம்யூனில் முதல் முதலாக கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்தை பிடிக்கிற டைமில் என்ன கோஷத்தை வச்சு, ஆல் பவர் டு த பீப்புள், எல்லா அதிகாரமும் மக்களுக்கு. நம்ம வைக்கிறது எல்லா அதிகாரமும் மக்களுக்கு, அவங்க என்ன சொல்கிறது, எல்லா அதிகாரமும் சென்டரில் ரெண்டு கணக்கு. அப்போ எல்லா அதிகாரமும் மக்களுக்கு எப்படி கொண்டு முடியும் எல்லா அதிகாரமும் மக்கள் கொண்டு வந்ததுக்கு அதை இப்போ இவங்க என்ன பேசுறது, பஞ்சாயத்து சிஸ்டம் தான் வந்திருக்கேன். பஞ்சாயத்தில் இவ்வளோ அதிகாரம் கொண்டுறது, அதிகாரமும் கீழே வர்றதில்லை. அப்போது இந்த விஷயத்திலும் கம்யூனிஸ்டுகள் கண்ணோட்டத்தை வைக்கிறது, எப்படி மக்களுக்கு அதிகாரம் கொண்டு வர முடியும். இப்போ உதாரணம் அப்படிதாங்க, பாரிஸ் கம்யூனி போங்களுக்கு சோவியத் ரஷ்யில புரட்சிக்கு அப்புறம் சோசியலிஸ்ட்டு இப்போ கொண்டு வந்த டைமில் சோவியத் அதிகாரத்தை பற்றி பேசியிருக்கேன் லெனின். அதுக்கப்புறம் சீனாவில் மாவோ பீப்புள்ஸ் கம்யூனை பற்றி பேசுகிறது. இந்த அனுபவங்கள்லாம் இருக்கிறது, பல்வேறு நாடுகளில் பல்வேறு அனுபவங்கள் இருக்கிறது. இந்த அனுபவங்களை எடுத்து எப்படி இந்தியாவில் மக்கள் அதிகாரத்தை கொண்டு வர முடியும், பிளானிங் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பிளானிங்னா திட்டம் யோஜனை வளர்ச்ச திட்டம் எல்லாம் இல்லையா, இப்போ அது திட்டமெல்லாம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இப்போ மூலையிலிருந்து வந்து நம்ம கீழே நடைமுறை கொடுக்குறது அப்படி இல்லை, கீழேருந்து டிஸ்கஸ் பண்ணி கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த மாதிரி திட்டத்தை வேணும், எந்த மாதிரி வளர்ச்சி கிடையாது. திட்டத்தை மேலிருந்து திணிப்பதல்ல, திட்டம் என்பது கீழேருந்து மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு வளர்ச்சியை பற்றி கண்ணோட்டம் மக்கள்னு வர வேண்டியது. வளர்ச்சி என்ன, வளர்ச்சி சஸ்டைனபிள் பீப்புள் ஓரியன்ட், அது வந்து ரொம்ப இணக்கமாக மக்கள் சார்ந்த ஒரு பரஸ்பரமான தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு
வளர்குன்றா வளர்ச்சி. அப்போ நான் என்ன பேசுகிறேன், இந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஏன் நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கம், சோசியலிஸ்ட் இயக்கம், அங்கே மலை நிறைய முன்னால் போயிருந்தது. 1950களில் கம்யூனிஸ்ட் இயக்கம் பெரிய அளவில் முன்னால் போயது. அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் பின்னால் போயிருக்கேன். உலகத்தில் ஒரு இடத்தும் பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, புரட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. உலகத்தில் போராட்டங்கள் நடக்கிறது, கோடிக்கணக்கான மக்கள் தெருவில் வர்றது. இந்தியாவில் இப்போ மக்கள் தெருவில் வந்திருக்கேன் நிறைய. இந்த சிட்டிசன்ஷிப் விஷயத்தை எடுத்த மக்கள் பௌரத்தை சிட்டிசன்ஷிப்னா மக்களுடைய குடியுரிமை, குடியுரிமை திருத்த விஷயத்தை எடுத்த மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் தெரிவி வர்றது. மாணவர் இளைஞர் எல்லோரும் வர்றது. ஆனால் அந்த போராட்டங்களுக்கு முன்னுரிமை தலைமை கொடுத்து முன்னால் கொண்டு போகிறதுக்கு சரியான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, சக்தியாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. அது உலகத்தில் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, உலகத்தை எல்லாம் எடுத்துதான். இப்போ லாட்டின் அமெரிக்காவிலெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் தெருவில் வர்றது, எதிர்க்கிறது, எல்லாம் நடக்கிறது. பெரிய அளவில் பெரிய ஆளும் நாடுகளில் பெரிய போராட்டங்கள் நடக்குது. ஆனால் தலைமை தாண்டும் சரியான கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுறதுக்கு இந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி சரியான ஒரு முடிவெடுத்த ஜனநாயக அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி கட்ட வேண்டியது, வளர்ச்சியை பற்றி சரியாக கண்டோட்டம் பண்ணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முடிவெடுத்து தான் கல்வி கல்வன சிபிஎம் குழந்தைங்க. அப்போ இதுக்கப்புறம் இது அர்த்தம் சிபிஎம் ரெஸ்டார் எல்லாம் இதுக்கு செட்டில் பண்ணி அப்படி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்க அப்படியே இல்லை. ஆனால் ஒரு பதில் வைக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யணும், ஒரு மாற்று வைப்பதற்கு நம்ம வந்து வேலை செய்யணும். அப்போது அந்த மாதிரி வேலை செய்தால் மட்டும்தான் பல்வேறு இயக்கங்கள் இருக்கும் கம்யூனிஸ்ட் புரட்சியாளர்களை ஒன்றுபடுங்கள் கோஷத்தை வச்சு ஒன்றுபடு அந்த வழியில் போட முடியும். அதனால் இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பெரிய அளவில் மற்ற இயக்கங்கள் இந்த தோட வந்திருக்க இயக்கங்கள் வந்திருக்க மேர்ஜர் நடந்திருக்க. அப்போது அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டு நம்ம அனைத்து இந்தியாவிலே கட்சி கட்டி கட்டியிருக்கப்போ அது மட்டுமல்ல, ஒரு அகிலம் கட்டுறதுக்கு வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியது, அகிலம் கட்டுறதுக்கும் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இப்போ 55 நாடுகளில் இருக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சேர்ந்து ஒரு ஐகோ, இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷன் ஆஃப் ரெவல்யூஷனரி பார்ட்டிஸ், புரட்சிகர கட்சிகள் மற்றும் அமைப்புகளினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பு என்ற ஒரு ஐக்காருங்கிற அமைப்பு நம்ம கட்டியிருக்கோம். சர்வதேச அரங்கத்தில் 55 நாடுகளினுடைய எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொண்ட ஒரு சர்வதேச ஒருங்கிணைப்பு. இந்த இயக்கங்கள்லாம் சின்ன சின்ன இயக்கங்கள், பெரிய இயக்கங்கள்னு பேசுறதில்லை. அப்படி ஆனாலும் ஒரு அகிலம் தேவை. ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, உலக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுறதுக்கு உலக மக்களினுடைய ஐக்கியம் தேவை, ஒற்றுமை தேவை. அந்த அடிப்படையில் இந்த ஐகோர் கட்டியிருக்க, ஐகோர் வெப்சைட் எல்லாம் இருக்கிறது, ஐகோர் .org வெப்சைட் இருக்கிறது, அங்கே எல்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி அனைத்து இந்த உலக அடிப்படையில் பாசத்துக்கு எதிராகவும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் ஒரு கூட்டணி கட்டுறதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி யோஜனை பண்ணி தயார் பண்ணுறது, ஒரு பிளான் பண்ணி தயார் திட்டத்தை வச்சு வேலை செய்ய வேண்டியது. எப்படி மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, எக்க மக்களை அரசியல் கண்ணோட்டம் கொடுக்கறது, அதே மாதிரி எப்படி போராட்டத்தில் தலைமை கொடுக்க வேண்டியது, எப்படி மாஸ் லைன், பகுஜன லைன், மக்கள் தலைமை, மக்களை அடிப்படையாக எப்படி போராட்டத்தை முன்னேற்ற கொண்டு வேண்டியது. வர்க்க போராட்டம், வர்க்க போராட்டம் முதல் பொருளாதார போராட்டம் அல்ல மட்டுமல்ல, மக்கள் போராட்டம் வர்க்க போராட்டத்துக்குள்ளே ஜாதிக்கு எதிராக போராட்டம் வர வேண்டியது, கலாச்சார போராட்டத்துக்கு போராட்டம் வர வேண்டியது, எல்லா போராட்டங்களும் வர்க்க போராட்டத்தின் உள்ளே வர வேண்டியது. வர்க்க போராட்டம் ஒரு பெரிய விஷயம், வர்க்க போராட்டம் ஒரு சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அதுக்குள்ளே இந்த போராட்டங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டியது, வர்க்க போராட்டத்தின் அடிப்படையில் இந்த கண்ணோட்டங்களை முன்னால் கொண்டு போக வேண்டியது. அந்த மாதிரி வேலை செய்ததுதான் மட்டும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கட்ட முடியும். இதுதான் மார்க்சிசம் பேசுறதுக்கு அர்த்தம். மார்க்சிசம் ஒரு சயின்ஸ் தான், ஒரு விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் ஒரு எந்திரம், ஒரு எந்திரகதியான அது அந்த மாதிரி பார்க்க முடியாது. அது லெனினை முன்னால் கொண்டு போகாது. மார்க்சிசம் லெனினிசம் மாவோ என்ன கான்ட்ரிபியூஷன் நல்கியிருக்கேன், சிந்தனை கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு செலுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு மார்க்சிசம் லெனினிசம் மாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் அடிப்படையில் இன்னைக்கு மார்க்சிசம் எப்படி அதை பற்றி முடிவெடுத்து முன்னால் போகிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக வேண்டியது. அதிலே கம்யூனிஸ்ட் தலைவர் மட்டுமல்ல எல்லா தோழர்களும் வேலை செய்ய வேண்டியது. அதுக்காக படிக்க வேண்டியது, படிக்காமல் முன்னால் போக முடியாது, படிக்காமல் முன்னால் போக முடியாது. எப்படி படிக்க வேண்டியது? ஒன்று கட்சி வேலை செய்கிறது, கட்சி ஸ்டடி கிளாஸ் எடுத்துறது. இப்போ நம்ம 10 வருஷமாக இது ஸ்டடி கிளாஸ் நடத்துறது.
பத்து வருஷமாக ஸ்டடி கிளாஸ் நடத்துறது. சென்ட்ரல் ஸ்டடி கிளாஸ், ஸ்டேட் ஸ்டடி கிளாஸ் சேர்ந்திருந்தால் ஒரு சரியான கட்சி கட்டுறதுக்கு பெரிய அளவில் நம்ம வேலை செய்ய முடியும். பெரிய அளவில் மற்ற தோடர்களையும் கொண்டு வந்து கட்சியை பெரிய கட்சியாக கொண்டு வர மாட்டியும். அதுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியது. அதற்காக நம்ம இந்த பார்ட்டி ஸ்கூல் வச்சுருக்கேன். அதை இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் ஒரு மணி ஃபோன் இல்லை தோழர்கள் வந்து அதனுடைய சந்தேகங்கள் இருந்தால் அதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் விவாதிக்கலாம். ரைட் ரைட் ரைட்.